தாய் குளங்களின் தலைமகன் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இது உதவி தொகை அல்ல, உரிமை தொகை. சொல்வதை செய்வோம், செய்வதை சொல்வோம். அவரோட நகைச்சுவை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது இறுக்கமான சூழலை கூட இழக செய்து விடுவார் தன்னுடைய நகைச்சுவையால். சட்டமன் கையில்னு ஒரு படம் நடித்தேன் நான். அதில் தயாரிப்பாளர் இயக்குனராக இருந்தவர் வந்து டிஎன் பாலு. அவருக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடுகளும் கோபங்களும் ஏதோ இருந்திருக்கிறது. அவரை அந்த சட்டமன் கையில் விழாவில், எனக்கு முதல் 100 நாள் படம், அந்த விழாவிலேயே வைத்து கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் நடக்கின்றன. ஆனால் என்னுடைய விழாங்கிறதுனால விழா முடிஞ்சதும் கைது பண்ணுங்கிறது வந்து அவர் காட்டிய கருணை. ஆனால் நான் விழாவில் நன்றி உரை சொல்வதற்கு முன்னால் அவர் கடைசியாக கலைஞர் பேச போகிறாரு, நான் நன்றி உரை சொல்லிட்டு திரும்பி தயாரிப்பாளர் டிஎன் பாலுன்னா காணோம். எனக்கு எப்படி என்ன ஒன்றும் புரியல. இவர் வந்து பேசினார், சட்டம் என் கையில் என்ற படத்தை இயக்கி தயாரித்த நண்பர் சட்டத்தை தன் கையில் எடுத்து கொண்டு விட்டார், தப்பித்து போயிட்டார். அங்கே நிற்கிறாங்க போலீஸ்காரங்களாம், அவங்களுக்கு செய்தி சொல்கிறாரு. அது எப்படின்னா, அது நடந்தது உட்லேண்ட்ஸ் ஹோட்டலில் நடக்குது. பின்னாடி எனக்கு பிற்பாடு தான் தெரியும், அது பல இடங்களில் போய் மன்னிப்பு கேட்க வேண்டியதாக இருந்தது. அதுக்காக பின்னாடி வண்டி வச்சுட்டு அவரை கடத்தி கொண்டு போனது வந்து எங்கள் அண்ணன் சாருவாசன், அவர் டிஎம்கே வக்கீல். இப்படி பல கதைகள், பல சந்தோஷ நிகழ்வுகள். அபூர்வ சகோதரர்கள் படத்தில் அவரை குஷிப்படுத்துறதுக்காகவே நான் குள்ள அப்புவாக வந்து அவரிடம் பரிசை வாங்கினேன். அவருடைய அந்த முகத்தில் என்ன சந்தோஷம், எல்லாம் கரெக்டாக இருக்கா, விழுந்துட மாட்டியே, எப்படி எப்படின்னு ஒரு ரசிகனாக மாறிட்டார் அந்த மேடையில். நான் வரவா, நீ வரியா அப்படின்லாம் கேட்குறாரு. எனக்கு தெரியும் அவருக்கு நாடக மேடையில் உள்ள சிக்கல்கள்லாம் தெரியும், அதெல்லாம் என்னால் மறக்க முடியாது. இங்கே கூட வந்து பார்த்த பொழுது அவ்வே சண்முகி படத்தில் நான் மேக்கப் போட்டுக்கிட்டு அவருக்கு போட்டு அதை உடனே கொண்டு போய் அவர்கிட்ட காட்டணும்னு. கலையும் கலை நுணுக்கமும் தெரிந்தவர் அவர். அங்கே போன போது குழந்தையின் சந்தோஷத்துடன் அம்மாவையும் வர சொல்லிவிட்டு அவங்களுக்கு எதிர்க்க இப்படி கையை போட்டுக்கிட்டு எப்படி யார் கூட எடுக்க முடியும், வாடா அப்படின்னு என் தோளை கையை போட்டுக்கிட்டு அங்கே கர்நாடகத்துலேருந்து யாரோ அவருக்கு பரிசாக கொடுத்து அந்த தொப்பியும் எடுத்து மாட்டிக்கிட்டார் அவர். அந்த குதூகலம் வந்து வெகு சிலரே பார்த்துருப்பார்கள். மருதநாயகம் விழாவில் கலைஞானி என்ற பட்டத்தை அவர் எனக்கு கொடுத்தார். அந்த பட்டம் தங்கிவிட்டது. தசாவதாரம் படம் எடுக்கும்போது என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி இந்த மேங்க்ரோவ்ஸ் எல்லாம் அழிஞ்சிக்கிட்டு வருது, அதுக்காக பூவராகன் அதில் ஒரு கேரக்டர் இருக்குது, அவர் அதுக்காக போராடுற மாதிரி வச்சுருக்காங்க ஐயா, புரியாதுப்பா அப்படின்ட்டார். மக்கள் புரிகிற மாதிரி பண்ணோம், என்ன என்ன பண்ணலாங்க, மணற்கொள்ளையை பற்றி எழுது அப்படிங்கிறாரு. இது படம் பார்த்துட்டு அவர் என் கன்னத்தை கிள்ளி கொஞ்சினது எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. அப்புறம் எப்படி எடுத்திருக்கான் பாரியா, இங்கிலீஷ் படம் மாதிரி எடுத்திருக்கான் அப்படின்னு நான் இல்லாத இடத்துலலாம் பல பேர்கிட்ட சொன்னது எனக்கு செய்தியாக வந்தது, செவ்வழி செய்தியாக. அவருடன் முரண்படக்கூடிய சுதந்திரத்தை என்ன மாதிரி சின்ன பையனுக்கு கூட கொடுத்தார் அவர். 1983 இது முரசொலி விழாவிலையும் சொல்லியிருக்கேன், திமுகவில் நீ ஏன் இன்னும் சேரவில்லை என்று ஒரு தந்தி அடித்திருந்தார். அப்போ தான் என்னுடைய கேரியர் ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு என்ன பதில் சொல்கிறது, தந்தி பதில் தந்தி போடுறதா, பயமும் தயக்கமும் பதட்டமும் ஒன்றுமே சொல்லாமல் இருந்துட்டேன். ஆனால் அதை புரிந்து கொண்டு அந்த சப்ஜெக்டை அதுக்கப்புறம் அவர் எடுக்கவே இல்லை. அந்த பெருந்தன்மை என்ன, நான் தந்தி போட்டேன் பதில் இல்லாமல் அப்படின்னு கூட அதட்டல, அதை விட்டார். ஏதோ சங்காச்சி விட்றான் பையன், வேண்டாம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அதாவது காவிரி மருத்துவமனைக்கு அதை கடைசியும் பூச்சியும் பாங்களா அந்த நேரத்தில் போகிறாரு. அப்போ வைத்தியர் அங்கே வந்து
ஐயா கொஞ்சம் நல்லா மூச்சை இழுத்து விடுங்க, ஐயா மூச்சை விடாமல் இருக்கத்தானே இங்கே வந்தேன் நான் அப்படிங்கிறார். அந்த தருணத்திலையும் நான் 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெறாதவன், இங்கிருப்பவர்கள் யாரேனும் 10வது ஃபெயிலானால் என்னை போல் முதல்வராகி விடலாம் என்று தவறாக எண்ணிவிடக்கூடாதுங்கிறார். அது 8ஆம் கிளாஸ் பையனுக்கு நல்லா புரிஞ்சுது. அது வைரவேலுக்காக நீதி கேட்டு இவர் போகிறாரு. வைரவேல் காணாமல் போயிடுச்சு, அது ஒரு பெரிய இது. அதுக்கு என்ன இவர் என்ன போகிறது, அந்த வேலை காணாமல் போனால் இவருக்கு என்ன கவலை? நாத்திகம் பேசிக்கிட்டு இருந்து இப்போ வைர வேலை காணணும் போகிறாங்க அப்படின்னு சொன்னதுங்க. அதுக்கு கிண்டல் அடித்து இன்னொரு எதிர்கட்சி தலைவர் சொல்கிறாராம், இவர் வந்து ஊரவில் வராருன்னு தெரிஞ்சுன்னா முருகனே இறங்கி ஓடி போயிட்டார் அங்கேருந்து அப்படின்னு. தான் ஐயோ வேலை மட்டும்தான் காணணும்னு நினச்சேன், முருகனையும் காணாமான்னு ஆழ்கிறார் இவர் பதில். இன்னொரு எழுத்தாளர் இவர் இருக்கிற மேடையில், பேர் சொல்லலாம் தப்பு இல்லை, ஏன்னா அவருக்கும் பிடித்த எழுத்தாளர் எனக்கும் பிடித்த எழுத்தாளர். அவர் கொஞ்சம் இப்படி வெடுக்குன்னு பேசுவார், இந்த மேடையில் நான் வணங்கத்தக்க எவரும் இல்லை என்பதால் சபையை வணங்கி தொடர்கிறேன் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறார். அதுக்கு கலைஞர் சொல்கிறார், ஜெயகாந்தனுக்கு முதல் வணக்கம், அவர் பெரிய எழுத்தாளர் என்பதற்காக அல்ல, எலெக்ஷனில் நான் போட்டி போடுறேன், அவர் வாக்காளரில் ஒருத்தர். நள்ளிரவில் கைதி பண்ணி கொண்டு போகிறாங்க, கொஞ்சம் கையில் ஏதோ வலியாக இருக்குது, பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. பத்திரிக்கைக்காரங்க கேட்குறாங்க, கையில் ஏதாவது அடியாக என்ன கேட்குறாங்க. காவலர் பெயர் முருகேசன், முறுக்கிட்டார். இந்தியாவிலேயே முதல் முறையாக தொழில்துறைக்கு பாலிசி டாக்குமெண்ட், சிப்கார்ட் போன்ற தொழில் பேட்டைகள், தொழிலுக்கு உகந்த உள்கட்டமைப்பு, பொறியியல் நுழைவுத் தேர்வு ரத்து, முதல் முறையாக பட்டதாரி கல்வி கட்டண சலுகை, டைடல் பார்க், பெண்கள் இடஒதுக்கீடு, பெண்களுக்கு சொத்தில் பங்கு, கிராமப்புற மாணவர்கள் இடஒதுக்கீடு, பெரியார் நினைவு, சமத்துவபுரம், அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகும் சட்டம், குடிசை மாற்று வாரியம், எத்தனை பட்டியல் இருக்கிறது பாருங்கள். அதனால தான் சொன்னேன், முதல் 50 ஆண்டுகள் அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் உரியது, அடுத்த 50 ஆண்டுகள் கலைஞருக்கு உரியது தான். அந்த ஆலமரத்தடியில் இன்னொரு மரம் உருவாகி இருக்கிறது என்பது வியத்தகு நிகழ்வு. முரசொலி விழாவுக்கு வரும்போது என்ன சந்தோஷம் என் மனதில் இருந்ததோ அதற்கு நிகரான சந்தோஷம் இந்த விழாவிலும் எனக்கு இருக்கிறது. எந்த விதத்திலும் எனக்கு வாசனையாவை பார்த்து இருந்த பிரமிப்பும், பாலனையா அவர்களை பார்த்து இருந்த சிலிர்ப்பும், சீனிவாசன் அவர்கள் மேல் இருக்கும் மதிப்பும் என்றும் குறையவில்லை, தொடர்கிறது. என்னை இந்த விழாவில் இந்த பெருமைக்கு உள்ளாக்கிய விகடனுக்கும் உங்களுக்கும் வணக்கம். நாளை நம்முடைய